அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஃபார்முலாஸும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இதே போல் வேறு வீடியோ நிறையா இருக்குது, அது என்னோடய சேனலில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டோட்டல் பார்க்கணும். டோட்டல் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு SUM அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் வந்து நம்ம வந்து டோட்டல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. அதாவது A2 அப்படின்னா A2 வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ A2 கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு எது வரைக்கும் நம்ம டோட்டல் பண்ணணும், A10 வரைக்கும் டோட்டல் பண்ணணும். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் வந்து வந்துடும். இது வந்து சம் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆவரேஜ் தெரியணும். ஸோ இந்த வேல்யூவோட ஆவரேஜ் தெரியணும் அப்படின்னு விருப்ப போகிறீங்க அப்படின்னா ஈக்குவல் கொடுத்துட்டு AVERAGE அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு சேம் அதே போல் என்ன காலம் வரைக்கும் இருக்குது A2லேருந்து, ஸோ A10 வரைக்கும் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வேல்யூவோட ஆவரேஜ் வந்து வந்துடும். ஸோ இது ஆவரேஜ் ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி நிறையா வேல்யூ இருக்கிறப்ப எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் கொடுத்துட்டு COUNT கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ அதே போல் A2 இருந்து A10 வரைக்கும் என்ன காலத்துலேருந்து என்ன காலம் வரைக்கும் நம்ம பார்க்கணுமோ அதை நம்ம கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாக வந்து 9 வேல்யூஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் ஆக்கியிருக்கு. இது வந்து கவுண்ட் ஃபார்முலா. ஸோ ஒரு சில வேல்யூ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எம்டி காலம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணணும், இது இல்லாமல் நீங்கள் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஈக்குவல் COUNTA அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ அதே போல் வந்து A2 இதில் வந்து எது வரைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக இருக்கும். ஸோ இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9 வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஆனால் வந்து 8 தான் கொடுத்துருக்கு. ஸோ வந்து எங்கெல்லாம் வேல்யூ இல்லையோ அதெல்லாம் வந்து கவுண்ட் ஆகாது, வேல்யூ இருக்கிறது மட்டும் கவுண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து கவுண்ட் ஏ ஃபார்முலா. ஸோ இந்த வேல்யூவில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சின்னதாக நான் போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ரொம்ப பெரிய வேல்யூ நிறையா வேல்யூ போட்டிருக்கீங்க அதில் வந்து இது மேக்ஸிமம் மினிமம் தெரில அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு MAX அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ இதுலேருந்து எந்த டேட்டாலேருந்து எந்த டேட்டா வரைக்கும் வந்து நீங்கள் அதை மேக்ஸிமம் பார்க்கணுமோ அந்த டேட்டாவை கொடுங்க. A2லேருந்து A10 வரைக்கும் தான் கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஏற்கனவே நம்ம என்ட்ரி பண்ண வேல்யூவில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து 78 அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இது மேக்ஸிமம் ஃபார்முலா. ஸோ மினிமம் கண்டுபிடிக்கணும்னா அதே போல் வந்து ஈக்குவல் கொடுத்துட்டு MINன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறதுல வந்து நம்ம மினிமம் பார்க்கணுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே என்ட்ரி பண்ண வேல்யூவில் வந்து மினிமம் வேல்யூ என்னவோ அதோட ரிசல்ட் வந்து இதில் காமிக்கும். ஸோ இதுதான் வந்து மினிமம் ஃபார்முலா. ஸோ நீங்கள் வந்து எக்ஸலில் வந்து டைப் பண்ணுறீங்க, டைப் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்பேசஸ் எல்லாம் வந்து அன்அலைன்மெண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு அலைன்மெண்ட்டாக வேணும் அப்படின்னு விருப்ப வர்றவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கும் வந்து ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அன்அலைன்மெண்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து ஈஸியாக வந்து நம்ம பண்ண முடியும். அது எப்படின்னா ஈக்குவல் கொடுத்துட்டு TRIM அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ என்ன காலம் வந்து நம்ம வேணும், எந்த காலம் வந்து அலைன்மெண்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த காலம் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேசஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆயிடுச்சு. ஸோ அதே போல் வந்து இங்கேயும் வந்து நான் TRIM கொடுத்துட்டு, ஸோ இந்த காலம் நான் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி அன்வான்டட் ஸ்பேசஸை வந்து அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதனால் வந்து உங்களுக்கு டைம் சேவிங்ஸ் அதிகமாகும். ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டு ரெண்டு டெக்ஸ்ட்டோ இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா டெக்ஸ்ட் இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பாக்ஸ்குள்ளார வரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஸோ இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து விண்டோஸ் ஆர் கொடுத்து ரன் கமேண்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் காப்பி பண்ணது எல்லாமே பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து கண்ட்ரோலியை கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த நெட்ஒர்க் காம்போனன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு F2 அல்லது வந்து டபுள் கிளிக்கோ பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்து கர்சர் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஆல்ட் என்ட்ரு கொடுத்துட்டு
பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரே காலத்துக்குள்ளார வந்து ஈஸியாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு லைனாக வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதை விட டைரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது இதில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச விருப்பம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஃபர்தராக வீடியோ போடுறேன். இதே